இந்த நாளின் தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மனிதன் இந்த நாளிலே தன்னுடைய சொந்த அறிவினாலும் தான் பெற்ற பட்டங்களினாலும் தான் வகிக்கிற பதவிகளினாலும் தான் கண்டுபிடித்த தொழில்நுட்பங்களினாலும் வாழ்ந்துவிடலாம் என்று சொல்லி எண்ணினான் ஆனால் இந்த நாட்களிலே நாம் கடந்து கொண்டிருக்கிற கடுமையான சூழ்நிலையிலே மனிதன் ஒன்றை உணர ஆரம்பித்திருக்கிறான் தன்னை தானே நடத்தி கொள்ள முடியாது தான் தேவனிடம் திரும்பி வந்து ஆக வேண்டும் என்பதையும் மனிதன் உணர ஆரம்பித்து விட்டான் மனிதனை படைத்தவர் தெய்வன் அவன் தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டியவனாக தேவன் படைத்தார் அவனை ஆனால் மனிதனோ தெய்வனை விட்டு விலகிப் போனான் மனிதன் தெய்வனை தேடுகிறான் என்றுதான் மனிதன் நினைத்துக் கொள்கிறான் அநேக காரியங்களுக்காக மனிதன் தெய்வண்டத்திலே வருகிறான் தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய சுகத்திற்காக தன்னுடைய மற்ற பல காரியங்களுக்காக தெய்வனத்திலே வந்து இதை தாரும் அதை எனக்காக நீர் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை கேட்கிறான் இதற்காக மனிதன் வர வேண்டிய அவசியமே இல்லை ஒரு தகப்பன் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அந்த தகப்பன் அவன் செய்து கொண்டேதான் இருப்பான் பிள்ளைகள் கேட்பதினால் மட்டும் செய்வதில்லை அதே மனிதன் தெய்வத்தை தேடினாலும் தேடாவிட்டாலும் கடவுளே இல்லை என்று சொல்கிற ஒரு மனிதனுக்கும் தெய்வம் தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் அவர் மழையை பொழிய செய்கிறவர் சூரியனை உதிக்க செய்கிறவராயிருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் சொல்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் தெய்வன் எல்லாருக்கும் ஒன்று போல பொதுவான ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் ஆனால் மிக முக்கியமான ஒரு காரியம் மனிதன் தேவன்டையிலே வந்தாக வேண்டும் எதற்காக என்று சொன்னால் அவரோடு கூட தன்னுடைய பழைய உறவை ஏற்படுத்துவதற்காக மனிதன் தேவனாலே படைக்கப்பட்டிருந்தும் தேவனை விட்டு விலகிப் போய் தன் சொந்த வழியிலே நடந்து தேவனை கோபப்படுத்தி தன்னை பாவத்தினாலே கரைப்படுத்தி விட்டான் இன்றைக்கு அவன் மறுபடியுமாய் திரும்ப வேண்டும் எப்படி திரும்ப முடியும் அதை தான் இந்த நாளிலே காலையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நாளின் சிந்தனைக்காக லேவியராகமும் முதலாவது அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் நன்றாக கவனியுங்கள் மனிதன் தேவன் எப்படி வந்து சேர வேண்டும் பலியில்லாமல் சேர முடியாது என்று சொல்லி வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது ரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னால் பாவம் மன்னிப்பு இல்லை ஏன் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பாவத்தின் சம்பளம் என்று சொல்லி தேவனுடைய சட்டம் சொல்கிறது பாவம் செய்த மனிதன் சாக வேண்டும் மனிதன் சாக வேண்டும் ஆனால் மனிதன் பிழைப்பதற்காக வேறொரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பலிகளை பற்றி அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முதலாவது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது உங்களில் ஒருவன் கத்தருக்கு பலி செலுத்த வந்தால் என்று சொல்கிறார் ஒரு மனிதன் வருகிறான் எப்பொழுது பலி செலுத்த வருவான் தன் வாழ்க்கையிலே பாவம் உண்டு என்று சொல்லி உணரும் பொழுது தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் உணரும் பொழுது அவன் பலியோடு கூட ஆண்டோடத்திலே வருகிறவனாக இருக்கிறார் ஆண்டு அநேக ஒழுங்குகளில் சொல்லுகிறார் அதை எல்லாவற்றையும் விளக்கமாய் சொல்ல எனக்கு நேரம் இல்லை மாட்டு மந்தையில் இருந்து மாடுகளில் ஒன்றை அவன் கொண்டு வரலாம் பலிக்காக ஆட்டு மந்தையிலிருந்து ஆடுகளில் ஒன்றை கொண்டு வரலாம் அது செம்மறியாடாக இருக்கலாம் வெள்ளாடாக இருக்கலாம் ஏழையாக இருப்பானால் பறவைகளிலிருந்து கொண்டு வரலாம் காட்டு புறாக்களையும் அவன் கொண்டு வர முடியும் அவன் ஆண்டு இடத்திலே எப்படி வர வேண்டும் என்று சொல்லி ஒரு மூன்று காரியத்தை நான் உங்களிடத்திலே எடுத்து காட்ட விரும்புகிறேன் பலி செலுத்த வேண்டும் ஆனால் அந்த பலியை அவன் எப்படி செலுத்த வேண்டும் தனிஷ்டப்படி செய்ய முடியாது தேவன் அதற்கென்று சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறான் முதல் காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன் மூன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகரபலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கத்தருடைய சன்னதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து என்று சொல்லப்படுகிறது ஒரு பழுதற்ற காளையாவது ஆட்டையாவது அவன் கொண்டு வர வேண்டும் எங்கே கொண்டு வர வேண்டும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு கொண்டு வர வேண்டும் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அவனே தான் ஆட்டுக்குட்டியோ காளையோ தெரிந்து கொண்டு வர வேண்டும் அந்த காளை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் பழுதற்றதாக இருக்க வேண்டும் மிக முக்கியமான ஒரு காரியம் பாவம் செய்த மனிதன் அவனே தெரிந்து கொண்டு அதை தேவன் நியமித்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும் இரண்டாவது காரியம் பார்க்கும் பொழுது நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் அது தன் பாவ நிவிருத்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் மேல் வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரிந்தெடுத்து கொண்டு வர வேண்டும் தேவன் சொன்ன இடத்திற்கு இரண்டாவது காரியம் தன்னுடைய பாவங்கள் போவதற்காக தன் கையை அந்த ஆட்டின் மேலோ காளையின் மேலோ அவன் வைக்க வேண்டும் எதற்காக அவன் ஒத்துக்கொள்ளுகிறான் தான் பாவம் செய்தவன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை அந்த மிருகத்தின் மேலே சுமத்துகிறவனாக இருக்கிறான் எனக்கு பதிலாக இது மறிக்கப் போகிறது என் பாவத்தை சுமந்து கொண்டு இது மறிக்கப் போகிறது என்று சொல்கிறான் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் கர்த்தருடைய சன்னதியில் அந்த காளையை கொல்லக்கடவன் என்று சொல்லப்படுகிறது அவனே தான் கொல்ல வேண்டும் ஆசாரியன் அல்ல அவன் கொன்ற பின்பு ஆசாரியன் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவன் செய்கிறவனாக இருக்கிறான் ஆனால் பாவம் செய்த மனிதனே மிருகத்தை தெரிந்தெடுக்க வேண்டும் பாவம் செய்த மனிதனே அந்த மிருகத்தின் மேலே தன் கையை வைக்க வேண்டும் பாவம் செய்த மனிதனே அந்த மிருகத்தை கொல்ல வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் அவன் பாவத்தின் நிமித்தமாக தான் அந்த மிருகம் மறிக்கிறதாக இருக்கிறது பிரியமானவர்களே இந்த காரியம் அப்படியே ஏசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறதாக இருக்கிறது ஏசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்கு ஏன் தேவை என்று சொன்னால் மனிதன் தன் பாவத்திற்கு மறிக்க முடியாது அப்படி மனிதன் தன் பாவத்திற்கு மறித்து விடுவானால் அவன் தெய்வனோடு கூட வாழ முடியாதவனாய் போய்விடுகிறான் அவனுக்கு பதிலாக மிருகம் மறிக்க முடியுமா என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமே சொல்லுகிறது மிருகங்களுடைய ரத்தம் மனிதனுடைய பாவத்தை போக்க முடியாது என்று சொல்லி அதனால்தானே தேவனே ஒரு ஆட்டுக்குட்டியை ஏற்படுத்தினார் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தெய்வ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார் அவர் பழுதற்றவராயிருக்கிறார் பாவம் பாவம் செய்யாதவராயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவரே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் இந்த ஆட்டுக்குட்டியை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும் பொழுது தன் பாவத்தை அவர் மேலே அவன் வைத்து விடுகிறவனாக இருக்கிறான் இயேசு சிலுவையிலே அறியப்படும் பொழுது சொல்லப்படுகிறார் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி ஆம் உலகத்தின் பாவம் முழுவதும் அவர் மேலே வைக்கப்பட்டது நாம் சாக வேண்டிய இடத்திலே அவர் மறித்தார் அவரை கொலை செய்தது யார் யூதர்களா ரோமர்களா? இல்லை மனிதனுடைய பாவமே அவரை கொலை செய்தது ஆம் பிரியமான மனிதர்களாகிய நாமே அவரை கொலை செய்தோம் இந்த மூன்று காரியமும் அவரிலே நிறைவேறுகிறது இந்த இயேசு ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தனக்கு பதிலாக மறித்தார் என்பதை விசுவாசிப்பதினாலே மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது காரணம் அவனுக்கு பதிலாக ஏசு கிறிஸ்து மறித்து விட்டார் என்று சொல்லி தெய்வன் அதை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார் இப்படி பாவம் மன்னிக்கப்பட்ட மனிதன் தெய்வத்தோடு கூட எண்டெண்டைக்கும் வாழும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார் ஆம் பிரியமானே பூமியிலே எவ்வளவு இருந்தாலும் ஒரு நாளிலே மறிக்கப் போகிறோம் இது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாகும் இந்த பூமி வாழ்க்கை ஆனால் மனிதன் நானும் நீங்களும் தேவனோடு கூட நிரந்தரமாய் என்றென்றைக்கும் வாழும்படியாக படைக்கப்பட்டவர்கள் அவரிடத்திலே மனிதன் வந்து ஆக வேண்டும் எப்படி வருவது பலியோடு கூட வர வேண்டும் எப்படிப்பட்ட பலி பழுதற்ற பலி அந்த மனிதனின் பாவத்தை சுமக்கும் பலி அந்த மனிதனுக்கு பதிலாக மறிக்கும் பலியாக அவர்தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரை விசுவாசியுங்கள் இவரிலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு தெய்வன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே குலத்தின் ரட்சிப்புக்காக இவ்வளவு அழகான ஒரு மீட்பின் திட்டத்தை உருவாக்கினவரே எங்களுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தினவரே எங்களுக்கு பதிலாக மறிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பினவரே உக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை புரிந்து கொள்ள இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் பெலன் தாரும் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே ஆமேன்